வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 3.17 ஏழாவது கணக்கு. கீழ்காணும் சமன்பாடுகளில் இருந்து எக்ஸ் கமா ஒய் மற்றும் இசட்டின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இரண்டாவது கணக்கை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இரண்டாவது கணக்கில் முதல் அணி பார்த்தீங்கன்னா, இடதுபுறம் இருக்கக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற உறுப்பு, 2ங்கிற உறுப்பு, 5 + இசட்டுங்கிற உறுப்பு, எக்ஸ் ஒய்ங்கிற உறுப்பு இருக்குது, சரிங்களா? ஈக்குவல் டு வலதுபுற அணியை பார்த்தீங்கன்னா, 6ங்கிற உறுப்பு, 2ங்கிற உறுப்பு, 5ங்கிற உறுப்பு, 8ங்கிற உறுப்பு இருக்குது, சரிங்களா? சரி, இப்போது இரண்டு அணிக்கு இடையில் ஈக்குவல்ட்டு இருப்பதனால இதுக்கு பேர் சம அணின்னு அர்த்தம். சம அணி என்பது எண்ணிக்கையிலும் சமமாக இருக்கணும், உறுப்புகளும் சமமாக இருக்கும். எண்ணிக்கைன்னு பாருங்கள், 1, 2, 3, 4. இடதுபுறத்தில் 4 உறுப்புகள் இருக்குது, வலதுபுறத்துலையும் 4 உறுப்புகள் இருக்குது. அதே போல் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அணியும் வலதுபுறத்தில் இருக்கிற அணியும் சம உறுப்புகளை கொண்ட அணியாக தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இடதுபுறம் இருக்கக்கூடிய அணியில் முதல் நிறையில் முதல் உறுப்பு பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது, சரிங்களா? இங்கே 2 மாறி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பை பார்த்திங்கன்னா, இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பு ஒரே ஒரு மாறி, செட்டோட மதிப்பு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அதே போல் இரண்டாவது நிறையில் இரண்டாவது உறுப்பு எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது, சரிங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 மாறி கொடுத்ததை நம்ம இரண்டாவது கண்டுபிடிப்போம். இப்போ 5 + இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, முதல் இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பு, இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? பாருங்கள், முதல்ல இது இடதுபுறம் இருக்கிற அணியில் இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பு, அதே மாதிரி வலதுபுறம் இருக்கிற அணியில் இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பு, இந்த ரெண்டும் சமம். அப்போ என்ன பண்ணணும், 5 + இசட் ஈக்குவல் டு 5 எழுதிக்கோங்க. அப்போ இசட் அப்படியே வச்சுக்கோங்க, 5 அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. இடதுபுறம் இருக்கக்கூடிய 5 வலதுபுறம் வரும்போது -5 கிடைக்கும், சரிங்களா? அப்போ இசட் ஈக்குவல் டு 5 - 5 கழிச்சா 0. இப்போ நம்ம இசட்டோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இடதுபுறம் இருக்கக்கூடிய முதல் நிறையில் உள்ள முதல் உறுப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும், சரிங்களா, வலதுபுறம் இருக்கக்கூடிய முதல் நிறையில் உள்ள முதல் உறுப்பும் சமம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6, சரிங்களா? அதே போல் இடதுபுறம் இருக்கும் அணியில் இரண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பும் வலதுபுறம் இருக்கும் அணியில் இரண்டாவது நிறையில் உள்ள இரண்டாவது உறுப்பும் சமம். அதாவது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8, இந்த இரண்டிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஈஸியான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இது இரண்டு உறுப்பை கூட்டினால் 6 கிடைக்கணும். ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டையும் பெருக்கினால் 8 கிடைக்கணும். கூட்டினால் 6 கிடைக்க வேண்டும், பெருக்கினால் 8 கிடைக்க வேண்டும். இது பார்த்திங்கன்னா இருபடி சமன்பாட்டில் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிப்போம், சரிங்களா? பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு, பெருக்கினால் 8 கிடைக்கணும் அதை மேலே வச்சுக்கோங்க, கூட்டுனால் 6 கிடைக்கணும் அதை கீழே வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெருக்குனா 8 கிடைக்கணும். அப்போது பெருக்கு 2 - 8, இந்த ரெண்டையும் பெருக்குங்க, 8 கிடச்சிரும். அதே போல் இந்த 2 கூட்டுங்க, 6 கிடச்சிரும், சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்கலாம் அல்லது 4 இருக்கலாம். சரி, இந்த 2 கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ 2 வலதுபுறம் போய் கழிச்சா 4 கிடைக்கும். அப்போ ஒய் என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு 4 கிடைக்கும், சரிங்களா? சரி, ஒருவேளை எக்ஸ் வந்து 4 எடுத்துக்கிட்டு எக்ஸை 4 போட்டிங்கன்னா ஒய் என்ன கிடச்சிருக்கும், 6 - 4 போனால் 2 கிடச்சிருக்கும், சரிங்களா? அதனால தான் எக்ஸ் என்பது 2 இருக்கலாம் அல்லது 4 இருக்கலாம். ஒய்யானது எக்ஸ் 2 இருக்கும் பொழுது ஒய் 4 இருக்கும், எக்ஸ் 4 இருந்தால் ஒய் 2 இருக்கும், அப்படி மாறிக்கிடும். எக்ஸ் 2 ஒய் 4 இருக்கும், எக்ஸ் 4 இருந்தால் ஒய் 2 இருந்திருக்கும், சரிங்களா? ஆனால் இசட்டோட மதிப்பு 0 தான். இப்போ நமக்கு 2 தீர்வு இருக்குது, சரிங்களா? தீர்வுங்கிறது பாருங்கள், எக்ஸை 2 எடுத்துக்கிட்டால் ஒய் 4 தானே, அப்போ 2, 4, 0, சரிங்களா? எக்ஸ் 2, ஒய் 4, செட்டு 0. அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம், அல்லது எக்ஸ் 4 இருக்கலாம், எக்ஸ் 4, ஒய் 2, இசட்டு 0, சரிங்களா? இந்த மாதிரி 2 தீர்வு இருக்கலாம். சரி, இதை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.